ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூ கட்டுறது தான். பூ கட்டுறதுல என்னென்னா சென்ட்டு மாதிரி மாலை மாதிரி கட்டுவாங்கள அதை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த லென்த்துக்கு நீங்கள் பூ கட்ட போகிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நூலை விட்டுட்டு இந்த சைடு கட்ட வேண்டிய அளவுக்கு எவ்வளோ லென்த்தோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கட்டலான்ட்டு. பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு கட்ட விரலுக்கு காம்பு வச்சு காம்பு சைடாக நூலை வந்து சுற்றணும். காம்பு சைடு தான் அதை சுற்றி கட்டணும். காம்பு சைடாக தான் சுற்றிட்டு கட்டணும். பாருங்கள் பின்னாடி நல்லா பாருங்கள். காம்பு சைடாக சுற்றிட்டு ரெண்டு காம்புக்கு இடையில் நூல் எடுத்துகிட்டு வந்து அந்த பூவை அப்படி லைட்டாக தள்ளி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி தான் நெக்ஸ்ட் டைம் கட்டும் போதும் ஒவ்வொன்றத்தையும் ரொட்டேட் பண்ணி கட்டணும். பாருங்கள் ரெண்டு வரல ரெண்டு கையும் வேலை செஞ்சால் தான் கட்ட முடியும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்ச பூவுக்கும் இப்போ வச்சு இந்த பூவுக்கும் இடையில் காம்புக்கு இடையில் அந்த நூலை எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் இதே மாதிரி தான் கட்டவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் அந்த காம்பை வைக்கணும். வச்சுட்டு அதேமாதிரி கட்டிகிட்டே வாங்க. இப்போது செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். இரண்டாவது அதாவது மூன்று விதம் சொல்லியிருக்கேன் ஆக மொத்தத்தில். இப்போ செகண்டு பார்க்க போகிறோம். செகண்ட் என்னென்னா ரெண்டு ரெண்டு பூ வச்சு கட்டுறது. ஒன்று ஒன்றா கட்டினா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ரெண்டு ரெண்டு பூ கட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு பூ வச்சு கட்டலாம். அது கொஞ்சம் அடர்த்தியாகவும் வரும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ மூன்றாவது விதம் பார்க்கலாம். மூன்றாவது என்னென்னா நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா, மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு வச்சு கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா கட்டுறதுனால ரொட்டேட் பண்ணி கட்ட கொஞ்சம் லேட் ஆகும். இது ரெண்டு சைடும் வைக்கிறதுனால ரெண்டு சைடும் பூ வர்றதுனால கொஞ்சம் அடர்த்தியாகவும் சீக்கிரமாகவும் கட்டி முடிச்சிடலாம். வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரபிள் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கூட வச்சு கட்டலாம். பாருங்கள் கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. நல்லா ரொட்டேட் ஆகிட்டு அழகாக ரவுண்டாக வரும். நான் இந்த பூ இருக்கிறனால ஈஸியாக இது கட்டுறதுக்காக சொன்னேன். மல்லிப்பூவில் கட்டுறதுக்கு கொஞ்சம் கொலகொலனு கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த பூவில் கட்டி காட்டுறேன். வேணால் நீங்கள் மல்லிப்பூலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறதை பொறுத்து நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மூணாவது டைப்பாக இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கடைசியாக இந்த மாதிரி முடி போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து பூவெலாம் உதிரமாக வரும். பாருங்கள் இது மொட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ தெரியல, பூத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், அழகாக கொத்தாக மாலை மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.